Hello everyone, welcome to my playlist on Fundamentals of Data Structures in Term. In the tutorial, we will talk about radix sort visualization. Radix sort is a speciality. It is a non-comparative sorting technique. நாம் பார்த்த quick sort, insertion sort, bubble sort இது எல்லாமும் ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட compare பண்ணிதான் நம்ம sort பண்ணிட்டுருக்கோம். ஆனால் radix sort வந்து அந்த மாதிரி இல்லாம keys sub key பிரிச்சுக்குது and then அந்த dataவை distribute பண்ணி ஒவ்வொரு bin create பண்ணி binல போட போகுது based on the sub key. அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் சப் கீயா எடுத்துக்குது. அப்ப யூ ஹாவ் அ மோர் சிக்னிஃபிகண்ட் பிட் டு லீஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஸோ எதர் லீஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை பேஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை பேஸ் பண்ணி கூட நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம லீஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இதில் நிறைய யூஆர்எல்ஸ் இருக்குது, அதில் நம்ம இந்த ஃபஸ்ட் யூஆர்எல் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ராடிக் சார்ட் வந்து இட்ஸ் அ நான் கம்பேரிட்டிவ் சார்ட் ப்ளஸ் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் சார்ட்டிங் ஆன் செவரல் கீஸ். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அல்காரிதம் நல்லா புரியும். அதனால் முதல்ல விஷுவலைசேஷன் பார்க்குறோம் நம்ம. அதாவது ஒரு ஃபைலில் நிறைய ரெக்கார்ட்ஸு, ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் நிறைய கீஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா கீலேயும் நம்ம வந்து அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம சார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் சிம்பிளிசிட்டி வி ஆர் கன்சிடரிங் a file containing 15 numbers. So, ஒவ்வொரு நம்பரும் ஒரு கீ. இந்த லாஜிக்கல் கீயை வி கேன் அசியூம் இட் டு பி டிவைடட் இன்டு சப் கீஸ். அதாவது ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம ஒரு சப் கீயாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் கீயில் 4 சப் கீஸ் இருக்குது. ஸோ இங்கே 7 இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் 0 0 0 அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சப் கீஸை வச்சு நம்ம சார்ட் பண்ண போகிறோம். இதில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு தான் வந்து இந்த 1000ஸ் பிளேஸில் இருக்கிறது. இது 100ஸ் பிளேஸ், 10ஸ் பிளேஸ், 1ஸ் பிளேஸ். ஸோ வி கேன் எய்தர் சார்ட் இட் இன் த லீஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஆர் இன் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஸோ நாம் இப்போ லீஸ் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை வச்சு எப்படி நம்ம சார்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 4 சப் கீஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு சப் கீயும் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 9. அப்போ நம்மளுக்கு 10 பின்ஸ் வேணும், பின் ஆர் பக்கெட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பின் வந்து போட்டுக்கிறோம், 0 to 9 வரைக்கும் இருக்குது. அடுத்து இதில் இருக்கிறது எல்லாமும் லிங்க் லிஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு நோடாக எடுத்து எடுத்து அந்த பின்னில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூ மாதிரி தான் ஆக்ட் பண்ண போகுது. அங்கேயும் நம்ம போடுற டேட்டாவை எல்லாத்தையும் லிங்க் பண்ணிகிட்டே தான் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 2 2 1ங்கிறது ஃபஸ்ட்டு பின்னில் இருக்கும், ஏன்னா அதனுடைய லீஸ் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து 1. ஸோ அடுத்திருக்கிற டேட்டாவும் அதே பின்னில் தான் வந்து விழுக போகுது. 10 வந்து பார்த்திங்கன்னா 0 பின்னில் போக போகுது. இப்படி வரிசையாக ஒவ்வொரு பின்னை நம்ம போட்டுட்ருக்க போகிறோம். நம்ம பின்னில் எல்லாமும் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ செகண்ட் சப் கீயில் நம்ம சார்ட் பண்ணணும். அதனால் இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் இதே ஆர்டரில், இந்த 0th பின், அடுத்து 1st பின், 2nd பின், 3rd பின்ங்கிற ஆர்டரில் மறுபடியும் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் நம்ம போட போகிறோம். நம்ம இந்த ஒவ்வொரு பின்னுமே நான் சொன்ன மாதிரி க்யூ மாதிரி தான் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ எந்த டேட்டா ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அந்த டேட்டா தான் ஃபஸ்ட்டு வெளியே போக போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10, அடுத்து 9680, 9420, 2030. அப்போ அடுத்த பின்னிலேருந்து 3 2 2 1 1 இப்படி போக போகுது. ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஸோ இந்த பின்னில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம மறுபடியும் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் மூலமாக நம்ம சார்ட் பண்ண போகிறோம். இந்த பின்னில் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே போல் தான் ஒவ்வொரு பின்னிலேருந்தும் நம்ம வரிசையாக எடுத்துகிட்ருக்க போகிறோம் நம்ம. ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ 3rd சிக்னிஃபிகண்ட் டிஜிட் மூலமாக நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3rd சிக்னிஃபிகண்ட் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு பின்னிலேருந்தையும் எடுத்து ஒரு லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அடுத்து 4th சிக்னிஃபிகண்ட் டிஜிட், அதாவது த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இப்போ நான் 4 தான் இருக்குங்கிறதுனால மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் மூலமாக நம்ம மறுபடியும் பின்னில் பிளேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ டேட்டா பாருங்கள் சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரேடிக்ஸ் பேஸ் 10 சார்ட். ஸோ இந்த விஷுவலைசேஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த அல்காரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால நம்ம விஷுவலைசேஷன் மட்டும் முதல்ல பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.